தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஆசாத் சாலி ஊடக சந்திப்பு ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். உடனே வர்க்கிங் கமிட்டி கூடுது. இந்த வர்க்கிங் கமிட்டி கூடி என்ன செல்றாங்க, சஜித் பிரேமதாசையை பார்க்கறாங்க. எல்லாரும் சஜித் பிரேமதாசையை காணும். அங்கனைக்கு ஒரு யோஜனா வருது. எப்படின்னு சொன்னா, இருக்கிற லீடர், டிபியூட்டி லீடர், அசிஸ்டன்ட் லீடர் எல்லாம் இதே தான். அதில் மாற்றம் இல்லை. இன்னொரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது இரான் விக்ரமரத்ன உடனே எழுப்பி சொல்றாரு, இது தவறான விஷயம். நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் ருவான் விஜயவர்தன கமிஷன் ரிப்போர்ட்டை அமுழு கொணாடுறதுக்கு. இது உடனே அமுழு கொணாடணும். இது அமுழு கொணாடலாட்டிங்களுக்கு கஷ்டம் என்று சொல்ல போல. அது இப்போ பேசிக்கொண்டிருக்க டைம் இல்லை. இப்போ இதை பாஸ் பண்ணுவோம், அடுத்த மீட்டிங்கில் அதை பேசுவோம்னு சொல்லி உடனடியாக அந்த அப்ரூவல் எடுத்து இதாக்குறேன். இப்போ இந்த ஒர்க்கிங் கமிட்டியில் இருக்கிற யார், தலைமத்துவமுக்கு தேவையான ரணில் விக்ரமசிங்கேக்கு தேவையான கெஜர்மாரெல்லாம் இருந்து கொண்டு, ஆமாம் சார், ஆமாம் சாமி, இவ்வளோ தான் நடக்குது. இதை போட்டு 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 யூஎன்பியை டெய்லி இன்னும் இறக்கணும் போகிறோம். இப்போ நவீன் திசா எனக்கு சொல்கிறாரு, ஏப்ரலில் நாங்கள் தேர்தலுக்கு போகணும். ஏப்ரலில் தேர்தலுக்கு போகிறேன்னு சொன்னால் கட்சியில் தலைமத்துவம் மாற்றம் இல்லாமல் போனால் நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சி தோக்குது.